ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. வெண்டைக்காய் ஒரு 10 முதல் 15 உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப 1 இன்ச் அங்குலத்துக்கு நறுக்கிக்கோங்க. இதை இந்த எண்ணெயில் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே பேனில் நல்லெண்ணெய் 1-2 டீஸ்பூன் சேர்த்திடுங்க. இதில் ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 5 பல், இது 2 சேர்த்தி ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நறுக்கிய வெங்காயம் 1 கப், இதை சேர்த்திட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, இதை சேர்த்திட்டு இது கூடவே நறுக்கிய தக்காளி பழம் 1 கப், இதை சேர்த்திட்டு வதக்கி விட்டுடுங்க. சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இது 2 சேர்த்தி நல்ல மசிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. இதை சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக நான் ஒரு மூடியை போட்டு வதக்க போகிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே துருவின தேங்காய் 1/4 கப், இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். 1 கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திடுங்க. இது கூட வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அடுத்ததாக கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 3 பீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவையும் சேர்த்தி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. சிவப்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இதை எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாவோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்து அதை 1 கப் தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்திக்கோங்க. ஒரு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்திடலாம். இதை 1 முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்திடுங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சியோ சேர்த்திக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்திக்கோங்க. ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அழகாக வெண்டைக்காயும் வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை 1 சர்விங் போலுக்கு மாற்றிடுங்க. சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார். லஞ்ச் காம்போவில் சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் மற்றும் தயிர். இந்த மீல் பிளான் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.